வெல்கம் டு விஓடி ஃபில்ம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல நாலு பேரு தங்க புதையலுக்கு ஆசைப்பட்டு கோவக்குள்ள போய் புதையல் நினைச்சு ஒண்ணு திறக்க அங்க உள்ள தவள வைரஸ் அட்டாக் ஆகி அதனால அவங்களுக்கு சூப்பர் பவரும் கிடைச்சிருது. மின்னல் மாதிரியான வேகம், ஹல்க மாதிரியான பலன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூப்பர் பவர் கிடைக்கி. ஆனா அந்த சூப்பர் பவரோட சேர்ந்து ஒரு சாபமும் கூட வந்துருது. பேராசை பெரு நஷ்டத்துல கொண்டு போய் விடும் அப்படிங்கறத ஒரு ஃபேண்டசி கதையோட சொல்ல முயற்சிருக்கிற இந்த படத்தோட பேரு சிட்டி அண்டர் சீஜ். படத்தோட மொதல் சீன்லயே 1945 மலேசியாவை காமிக்காங்க. இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வர்ற நேரத்துல மலேசியா வாழ்ந்துட்டு இருந்த ஜப்பான்காரங்க அங்க உள்ள ஆளுகள் எல்லாம் சிறப்பிடிச்சு ஒரு மலை கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. தவளமலைன்னு சொல்லப்படுற அந்த மலையில பெருசா குகையை உருவாக்கி அதுக்குள்ள ரகசியமா லேப் வச்சு இந்த மனுஷங்க மேல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் பிடிச்சு வச்சிருக்க ஒரு 10 வேற கொண்டு போய் ஒரு குகைக்குள்ள அடைச்சிடறாங்க. அந்த குகைக்குள்ள குரிலா செல்லு மாதிரி எவனையும் வச்சு அவனுக்கு சில விஷ புகையெல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. தவளையோட ரத்தத்தையும் ஜீன்ஸையும் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி ஒரு புகையை இவனுக்கு உடவுமே இவன் ஒரு மொரட்டு ஜந்து மாதிரி மாறிடுறான். உள்ள போட்ட 10 வரையும் அசால்ட்டா அடிச்சு பறக்க விட்டுறான். ஆனா கொஞ்ச நேரத்துல ஆணு கத்திட்டு மண்டே பிடிச்சு கீழே மலர்ந்து இவங்க எல்லாரையுமே நம்ம ஆயுதமா பயன்படுத்தி நம்ம எதிரிகள் மேல ஏவி வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க குகைக்குள்ள டம்மு டம்முன்னு பாம்பு வெடிக்கு. ஏ செங்கியா என்னாச்சு அப்படின்னு கேட்டனா, சார் சொல்லி முடிஞ்சது, எதிரிகள் நம்ம இடத்துக்குள்ள வந்துட்டாங்க, நம்ம போர்ல தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி முடிக்கக்குள்ளேயும் அந்த குகை மொத்தமே இடிஞ்சு விழுந்துருது. அப்புறம் பல வருஷம் கழிச்சு இப்ப நிகழ்கால மலேசியாவை காமிக்காங்க. அங்க ஒரு சர்க்கஸ் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, அதுல உள்ள பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற ரகம். அந்த சர்க்கஸ் ஒரு கோமாளி எடுத்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்க அங்க வர்ற பெர்ஃபார்மர்கள் ஒத்தி சாட்டையை கொண்டு அங்குள்ள டேபிள் கேபிள் அடிச்சு உடைக்கிறா. இவதான் சாட்டை அடி சில்பா. சாட்டையை வச்சு டேபிள் பிடிச்சு அப்படியே தூக்கி ஒருத்த மேல போறா, அவன் அசால்ட்டா நிக்கிறான், டேபிள் தான் உடஞ்சு திருக்குது. உடனே ஒரு 4 பேர் வந்து சேர் எல்லாம் கொண்டு அவனை அடிக்காங்க. ஆனா அவன் பாட்டுக்கு கல்லு மாதிரி நிக்கான். இவன் தான் அடிதாங்கி அல்போன்ஸ். மக்கள்லாம் அதை பார்த்து வியந்து கை தட்டிக்கிட்டு இருக்க அப்ப அந்த கோமாளி, இதுவரை நீங்க பார்த்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இப்ப பார்க்க போற பெர்ஃபார்மர் இருக்கான கத்தி குத்து கந்தேன், கத்தி அப்படி தூக்கி வீசினா ஸ்வைங் ஸ்வைங் மின்னல் மாதிரி போவோம், ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில ஆப்பிள பிடிக்க விட்டுட்டு அப்ப பின்னாடி இருந்து ஸ்வைங் ஒரு கத்தி பறந்து வந்து அந்த ஆப்பிள துணுக்க தூக்குது. பார்த்தா பின்னாடி ஒருத்த நிக்கான், அவனை பார்த்து எல்லாரும் கை தட்ட இவன் பக்கத்துல வந்து நின்னு ஒழுங்கு மரியாதை அங்க போய் நில்லுன்னு பார்வையிலே மிரட்ட அங்க உள்ள ஒரு போர்டுல போய் நிக்கான். அவன் கையும் காலையும் கட்டி விட்டு அந்த போர்டை சுத்தி விடுறாங்க. அவன் மேல படாத மாதிரி நம்ம கத்தி குத்து கந்த சட்டு சட்டுன்னு ஒரு 5-6 கத்திகளை வீசி பெர்ஃபார்மன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். மக்கள் எல்லாம் ஆளாவரமா கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்க அவங்க மத்தியில ஒரு பாவப்பட்ட ஜென்மமா நிக்கிறது தான் நம்ம லம்பாடி லாரன்ஸ். சர்க்கஸ் ஓனர்ட்ட கத்தி குத்து கந்தனும், இன்னும் ஏன் சாரி இவனை நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இவன் என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறுவான், இன்னொரு வாட்டி என் ஷோக்குள்ள குறுக்க வந்த நிஜமாலுமே உன் மேல கத்திய பாய்ச்சி கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலட்ட ஓனரோ ஏ நீ போயா அப்படின்னு சொல்லிட்டு கந்தனை அனுப்பி விட்டுட்டு ஓனது இவன் கையில காசை கொடுத்துட்டு கிளம்பு அப்படிங்காது. ஆனா அவனும் காசை வாங்க மாட்டான், எனக்கு ஒரே ஒரு வாட்டி மக்கள் முன்னாடி கத்தி விசி ஷோ காமிக்கணும்னு ஆசை, அது கூட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டனா, இல்ல நீ சின்ன வயசுல இருந்து வளர நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், உனக்கு எது வரும் எது வராதுன்னு எனக்கு தெரியாதா, கத்தி விசிலெல்லாம் நீ கனவுலையும் நினைச்சு பாக்காத, உன்னெல்லாம் பல வருஷம் முன்னாடியே என் சர்க்கஸ்ல இருந்து அடிச்சு துரத்திருக்கணும், ஏதோ உங்க அப்பா என் சர்க்கஸ்ல வேலை பார்த்தாருன்னு சொல்லிட்டு உன்னை வச்சிருக்கேன், நீ கோமாளியா இருக்கதாண்டி லைக் பேசாம அதே வேலையை பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு. அப்போ நம்ம ஹீரோ லாரன்ஸ் சின்ன வயசுல அவங்க அப்பா இவனுக்கு கத்தி விச சொல்லி கொடுத்ததெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வருது. அதை இவன் உட்காந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்கப்போ தூரத்துல அந்த சர்க்கஸ்ல வேலை பார்க்கற பாடி பில்டர் ஓடி போய் அங்க இருக்கிற மத்த பெர்ஃபார்மர்கள்ட்ட, ஏ பக்கத்துல உள்ள தவள மலையில யாரோ புதையல் தேடிக்கிட்டு இருக்காங்க, ஓடியாங்க ஓடியாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குடுகுடுன்னு அங்க ஓடுறாங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோவும் பின்னாடியே போறான். பார்த்தனா அவங்க தடை செய்யப்பட்ட மிலிட்ரி பகுதி காட்டுக்குள்ள போறாங்க. முன்னாடி போன நம்ம சர்க்கஸ் ஆளுங்க 4 பேரும் அங்க உட்காந்து, ஏ அந்த ஆளுங்க ஹோட்டல்ல வச்சுட்டு இங்க புதையல் எடுக்கிறத பேசிட்டு இருந்தாங்க, அதை கேட்டுதான் அவங்களை கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, நிஜமாலுமே காட்டுக்குள்ள தீப்பந்தத்தெல்லாம் பொத்திக்கிட்டு 3 பேர் மேப் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நிஜமாலுமே அங்க புதையில இருந்து அதை நம்ம கைப்பற்றிட்டுனா இனிமே நமக்கு இந்த சர்க்கஸ் சர்க்கஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை, ஜாலியா உலகத்தை சுத்தி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போதே அந்த 3 பேரும் அவங்க வச்சிருந்த பாம் ஒண்ணு டம்முன்னு வெடிக்க வைக்காங்க. அங்க ஒரு குகை மாதிரி ஓப்பன் ஆன உடனே, ஏ நம்ம கண்டுபிடிச்சோம் உள்ள ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்ப அங்க பூந்த சர்க்கஸ் ஆளுங்களோ அவங்க எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுருதாங்க. இனிமே புதையல் நமக்கு தான், அவங்க உள்ள போகணும்னு போறப்ப பார்த்து நம்ம ஹீரோட கால் வலி அங்க வந்து விழுந்துடுறான். இவங்களை பார்த்தவொடனே நான் ஒண்ணு கடிக்கிறதுக்காக ஓரம் போதுங்கண்ணே, நீங்க என்னப்பா இங்கே அப்படின்னு ஆக்டிங்க போடுறான். ஆனா அவளுங்களோ, ஏ வாப்பா லாரன்ஸ் நீ என்ன இந்த பக்கம், நாங்க புதையல் எடுக்க வந்தோம், இப்ப நீயும் இங்க வந்துட்டேனா, விதிதான் உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு, வா நம்ம எல்லாருமே சேர்ந்து புதையல பங்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் கூட்டு போறாங்க. கையில் மம்மட்டி சம்மட்டி எல்லாத்தையும் இவன் கழுத்துல ஏத்தி விட்டுட்டு இவனை தூக்கி போக விட்டுறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த 2 உலக போறப்போ ஜப்பான் லேப் வச்சிருந்து அந்த குகைக்குள்ள வந்துடுறாங்க. போற வழியில குகையில மனிதனோட எலும்பு கூடலாம் கிடக்கு, அதெல்லாம் கடந்து இவங்க போனா அங்க ஒரு பலகையில இதை திறக்காதே அப்படின்னு எழுதிருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற பெட்டிகளை பார்த்த உடனே, ஆஹா அப்ப இதைத்தானே திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திறக்காங்க. அதுக்குள்ள உருண்ட உருண்டே என்னமோ இருக்கு, அதுல ஒன்னு எடுத்து வெளியே வச்சு நம்ம சர்க்கஸ் ஆளுத்தன் திறக்க போறான். உடனே அவன் சுதாரிச்சுட்டு நம்ம லாரன்ஸை விட்டு திறக்கலாம். எல்லாவனும் பின்னாடி ஜாக்கிரதையா நின்னுகிட்டு இருக்க நம்ம லாரன்ஸ் அதை திறக்கிறான். உள்ள பார்த்தா தங்க கட்டிகளா இருக்கு. அதை பார்த்த உடனே கடகடன் எல்லாவனும் முன்னாடி வந்துட்டாங்க. ஆள் ஆளுக்கு கை நிறைய தங்க கட்டி எடுத்துட்டு நம்ம பணக்காரங்களாக போறோம், இதே மாதிரி இந்த பெட்டியில என்ன எவ்வளவு இருக்கோ அப்படின்னு பேசிட்டு இருக்க, ஆமா ஆமா நம்ம பணக்காரங்களாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவுமே, அதை பார்த்த கத்தி குத்து கந்த அங்க இருந்த பாடி பில்டர் ஒருத்தனை கூப்பிட்டு, ஏ நீயும் லாரன்ஸ் போய் வாசல்ல நின்று யாரும் உள்ள வந்துடாம பாத்துக்கோங்க, நாங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடி பில்டருக்கு அவனை போட்டு தள்ளி இருக்குமாறு அப்படின்னு கண்ணை காமிக்கான். அவன் நம்ம ஹீரோவை கூட்டு போயிட்டு திடீர்னு பின்னாடி இருந்து சங்க பிடிச்சு நெருக்க ஆரம்பிச்சிடறான். அதே நேரத்துல
இந்த பேராசை பிடிச்ச பைபிள் அங்க இருந்த மிச்ச உருண்டைகளை ஓபன் பண்ண அதுக்குள்ள தங்க உருண்டு பார்த்தனா புசுன்னு புகையா வருது. இதே புகையதான் பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த குல்லா செல்ல உள்ளவனுங்க விட்டு அவனை ஜந்துவா மாத்தினது. அந்த புகையில மூச்சு திணறி இந்த பாடி பில்டர் நம்ம ஹீரோவை விட்டுற நம்ம ஹீரோ அவனை கீழே தள்ளி விடவும் அவன் ஒரு கல்ல விழுந்து மண்டையை போட்டுதான். அதனால நம்ம ஹீரோவும் அங்கிருந்து வழுகி ஏதோ ஒரு தனி கொகை வழியா ஒரு ஆத்துல வந்து விழுந்துடுறான். அங்க நம்ம ஹீரோவை கொள்ள பார்த்தா கீழே விழுந்து செத்து போவோமே கத்தி கொத்து கந்த அதை பார்த்து அழுகுதான். ஏன்னா அது அவனோட தம்பி போல. ஆனா அவங்களால அந்த புகை மூட்டத்துக்குள்ள நிக்க முடியாம கடகடன்னு குகைக்கு வெளியே ஓடி வந்துடுறாங்க. வெளில வந்த உடனே வாந்தி எடுக்காங்க. வேற பக்கமா ஒரு ஆத்துல வந்து விழுந்து நம்ம ஹீரோவோ அவங்கள மாதிரியே வாந்தி எடுத்துட்டு அப்படி நடந்து போறான். அங்க உள்ள ஹார்பருக்கு போயிடுறான். அது பக்கத்துல என்ன போட்டுல போய் விழுந்துடுறான். அது ஒரு மீன்பிடி படகு. இவன் உள்ள விழுந்தது தெரியாம அவங்க ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க போயிடுறாங்க. பாதி வழியில போறப்பதான் உள்ள ஒருத்தன் கிடக்கான்னு பாக்காங்க. அவன் மூஞ்சில நரம்புகளெல்லாம் ஒரு மாதிரி புடச்சுக்கிட்டு வர்றதை பார்த்து ஆஹா இவனுக்கு எதுவும் நோய் இருக்கும் போல இருக்க நமக்கு எதுவும் வந்துட போது. ரெண்டு பேருமா சேர்ந்து அவனை தூக்கி கடலுக்குள்ள போட்டுருதாங்க. இந்த பக்கம் நம்ம சர்க்கஸ் ஆளுகளுக்கும் அவனுக்கு வந்த மாதிரியே ஒட்டம்பெல்லாம் நரம்பு புடச்சுக்கிட்டு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டு வருது. அடுத்த நாள் அதிகாலையில கடலோரமா குண்டா ஒருத்தன் ஒதுங்கி கிடக்கான். அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ லம்பாடி லாரன்ஸ் தான். அப்படியே எந்திரிச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன இடத்துக்குள்ள போறான். கருவாட்டுக்காக காய வச்சிருந்த மீன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறான். மக்கள் எல்லாம் கூப்பிட்டு நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிடறாங்க. உயிருக்கு பயந்து போனவன் அங்கிருந்து ஓடி போயிடறான். நேரா ஹைவேக்கு போனவன் ஏதாவது கார்ல லிப்ட் கேட்டாவது அவன் ஊருக்கு போய் சந்திரலாம் நிப்பாட்டுறான். பார்த்தா அது டிவில நியூஸ் வாசிக்கிற ஒரு பிரபலமான பொண்ணு போல இருக்க. இவன் ஆளு சைஸையும் முகரையும் பார்த்து பாவப்பட்டு கார்ல ஏத்தி உனக்கு லிப்ட் கொடுக்கா. போற வழியில அவன் சொல்றான் நான் எப்பவுமே இந்த மாதிரி கிடையாது நான் ரொம்ப ஒல்லியா இருப்பேன் எப்படி திடீர்னு இப்படி குண்டானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி பெருமையா சொல்லிட்டு வரான். இவன்ட்ட நல்லா பேசிட்டே வந்தவ இவனோட வீட்டு முன்னாடியே இறக்கி விட்டுட்டு போயிடுறான். ஒரு அழுப்புல அப்படியே பெட்ல படுத்து தூங்கிடுறான். அவன் உடம்புல உள்ள அந்த கடல் தண்ணியெல்லாம் அப்படியே வெளியேற ஆளு மறுபடியும் ஒல்லியா சாதாரண நிலைமைக்கு வந்துடுறான். அதே நைட்ல மலேசியால ஒரு பெரிய பேங்க்ல அவங்களோட பணத்தை எல்லாம் ஒரு வேன்ல வச்சு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வானத்துல இருந்து ஒருத்தன் ஜம்ப் அடிச்சு ரோட்ல நிக்கான். ஏன் யாருல இது காக்க பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள வண்டி அவன் பக்கத்துல போவேன் அசால்ட்டு அவ்வளவு பெரிய வேனை அவன் மேல கூடி தூக்கி விட்டுதான். உடனே நம்ம அடிதாங்க அல்போன்ஸ் இன்னொரு இடத்துல இருந்து ஜம்ப் அடிச்சு கதவை கையாலே குத்தி உடைக்க உள்ள இருக்கிற ஆளுகள்லாம் அடிச்சு போட்டு இவங்க அந்த பணத்தை எல்லாம் ஆட்டைய போட்டு போயிடுறாங்க. எல்லா நியூஸ்லயும் அது ஒரு பெரிய ஹெட்லைன்ஸா வருது. வினோதமான மூணு மனுஷங்க பேங்க் வாகனத்தை கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு. அது மட்டும் இல்ல அந்த ஒரு ராத்திரி மட்டுமே வைரநாக கடை அண்ணாச்சி மளிகை கடைன்னு ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் கைவிடல சார். பிடிக்க வந்த போலீஸ போஸ்ட் கம்பத்தை தூக்கி வீசி அடிக்காங்க. தண்டுபாளியா கேங்கே டாப்ல ரெண்டு கொடுத்துருவாங்க போல இருக்க அந்த அளவுக்கு அளப்பரிய கிளப்பிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த வாரம் பூரா அவங்க ஊருக்குள்ள இந்த மாதிரி சேட்டைகளை கொடுத்துக்கிட்டு இருக்க போலீஸ் உறங்குகிறதா அப்படின்னு நியூஸ்காரங்க எல்லாம் கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அரசாங்கமும் இவங்களை பிடிக்கிறதுக்காகவே சூப்பர் பவரோட பரிணாம வளர்ச்சி அடையறவங்களை பிடிக்கிறதுக்காகவே ஸ்பெஷலா இருக்கிற ரெண்டு பேரை கூட்டு வராங்க. இவங்க ஒரு காதல் ஜோடி ஆளு பேரு கிட்டு பொண்ணு பேரு சிட்டு. அந்த கடையில விழுந்திருக்கிற அடி தடங்கள் எல்லாம் பார்த்தா நம்ம கடைசி பிடிச்சவங்கள விட இவங்க பவர்ஃபுல்லா இருப்பாங்க போல இருக்க அப்படின்னு சிட்டு சொல்றா. அதனால என்ன அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அடுத்த மாசம் நம்ம கல்யாணம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேஸை முடிச்சுட்டு ஹெஃப்டியா ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு தாய்லாந்துக்கு டூர் போவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க நம்ம நியூஸ் ஆங்கர் ஏஞ்சல அவளோட மேனேஜர் கூப்பிட்டு விடுறான். என்னன்னு போய் கேட்டனா கொஞ்ச நாளுக்கு நீ நியூஸ் ரிப்போர்ட்டரா களத்துல இறங்கி வேலை பாரு அப்படிங்கவும் என்ன எதுக்கு அங்க அனுப்புறீங்க நான் இங்க இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறப்பதான் புரியுது இவ புடிச்சு போயிட்டா போல இருக்க புதுசா இன்னொரு பொண்ணு வந்திருக்கா அவ ஆளு பாக்கறதுக்கு நல்லா ஜம் இருக்கிறனால இவ்வளவு கலட்டி விடுறான். இவன் கடுப்பாய் போன நம்ம ஏஞ்சலு உன் வேலையை வேண்டாம் ஒரு இளவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவத்துல விருட்டுன்னு கிளம்பிடுறான். அதே நேரத்துல இங்க நம்ம லம்பாடி லாரன்ஸ் சர்க்கஸ் ஓனருக்கு கால் பண்ணி அங்கிள் என்ன வீட்டுல யாரையும் ஆள காணும் அப்படின்னு கேட்டா இலே என்னடா பண்ணியா பண்ணி போயிடுவா மலேசியா போலீஸ் உங்களை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க நம்ம பொருள் எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல அங்கிள் அது நான் இல்ல அங்கிள் அந்த பயலுக்கு தான் பண்ணாங்க அப்படின்னு இவன் சர்க்கஸ்ல வேலை பார்க்கற மத்தவங்களை பத்தி சொல்லிட்டு இருக்க நான் தான் உண்ட சுண்ணம்ல அவங்ககிட்ட இருந்து தள்ளி இருன்னு அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கும் போதே அவனை சுத்தி கொசு பறந்துகிட்டு இருக்கு. ஆனா அது அவன் கண்ணுக்கு ரொம்ப ஸ்லோ மோஷன்ல தெரியுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு அவன் வெளியே நடந்து போயிட்டு இருக்கான். அதே நேரத்துல நம்ம ஏஞ்சலும் அவ வேலையை விட்டுட்டு கார்ல திரும்ப வந்துகிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ரோட்ல ஒரே கூட்டமா இருக்கு. என்னன்னு பார்த்தா அங்க உள்ள ஹாஸ்பிட்டல்ல பூந்த ஒருத்தன் ஒரு பொண்ணை துப்பாக்கி முனையில பனைய கைதியா பிடிச்சு வச்சு எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதனால போலீஸ் எல்லாம் அந்த பில்டிங்க சுத்தி ரவுண்ட் போட்டு அவனை தூக்கலான்னு ரெடியா இருக்காங்க. கூட்டமா இருக்க பார்த்து சட்டுன்னு ஓரமா போயிருக்கான். அப்ப அவனுக்கு தூரத்துல அந்த பில்டிங் குள்ள நடக்கிறது தெல்ல தெளிவா கண்ணுக்கு தெரியுது. சுத்தி ஆளுகளை போட்டுக்கிற போலீஸோ ஸ்னைப்பர் எல்லாம் வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காங்க. சார் எனக்கு கிளீனான ஷார்ட் இருக்கு தூக்கிட்டுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க கொஞ்சம் புதுமையாது ஹாஸ்டேஜுக்கு தான் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் கொஞ்சம் மிரண்டு போய் தான் நின்றுட்டு இருக்காங்க. டிராபிக்ல நின்றுட்டு இருக்க நம்ம ஏஞ்சலுக்கு இந்த விஷயம் தெரியுமே உடனே அவ கேமராமேன கூப்பிட்டு கடகடன ஸ்பாட்டுக்கு ஓடுறான். அப்ப கரெக்டா நம்ம லாரன்ஸ் நிக்கிற இடத்துல போய் நிக்கவுமே இவள பார்த்த உடனே ஏ ஏஞ்சலு என்ன தெரியலையா நேற்று நைட்டு குண்ட ஒரு ஆளுக்கு லிப்ட் கொடுத்தியா அவன் தானா அப்படின்னு சொல்ல மேல எங்களையும் பார்த்தவ சும்மா கடலை என்ன வேலை பார்க்க விடுன்னு சொல்லிட்டு அவ கேமரா வச்சு அதை ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப டம்னு ஒரு புல்லட் சவுண்ட் கேக்கு. ஆஹா யாரும் பீஸ் ஆயிட்டாங்களா அப்படின்னு இவ கேக்க இல்ல அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். சடார்னு கீழே கடந்த ஒரு மூங்கில் குச்ச கையில எடுத்து சின்ன வயசுல இருந்து அவன் கத்துக்கிட்ட கத்தி விடுற பிராக்டிஸ் வச்சு ஸ்வயங்கன விடுறான். அது கண்ணாடி எல்லாம் உடச்சிட்டு போய் அந்த கிரிமினலோட கையில குத்தி அவன் துப்பாக்கி அப்படியே கீழே விழுந்துருது. உடனே போலீஸ் எல்லாம் பாஞ்சு அவனை பிடிச்சிடறாங்க. ஏ ஆர்டே குடுக்கல யாரையே சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேக்க சார் நாங்க யாரும் இல்ல சார் அவன் கையில குத்திருக்கிற ஒரு மூங்கில் குச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்த இடத்த திரும்பி பார்த்தா நம்ம லம்பாடி லாரன்ஸ் நின்றுட்டு இருக்கான். எல்லா ரிப்போர்ட்டர்களும் உடனே நம்ம லாரன்ஸ போட்டோ எடுத்து பேட்டி எடுக்க
ஏஞ்சலே அவன் கையை பிடிச்சு கரகரன்னு இழுத்துட்டு போய் அவன் கார்ல ஏத்தி கூட்டு போயிடுறான். எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா, எனக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கூட அப்படின்னு அவன்கிட்ட கேட்க ஆவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம கத்தி குத்து கந்த அடிதாங்கி அல்போன்ஸு சாட்ட சில்பா மூணு பேரும் ஆளு உருவமே வித்தியாசமா மாறி இருக்காங்க. ஏதோ ஒரு சயின்டிஸ்ட போய் எங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டனா உங்களுக்கு ஒரு வகையான விஷ கிருமி தாக்கி இருக்கு, அதனாலதான் உங்க உருவம் எப்படி மாறுது அப்படின்னு பயந்துகிட்டே சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதவே, நான் எப்போ நார்மலா மாறுவேன் அப்படின்னு கேட்டனா எனக்கு உன எப்படி குணப்படுத்துறேனே தெரியலப்பா, என்ன விட்டுரு அப்படின்னு சொல்ல லைட்ட நெஞ்சில் ஒரு குத்து குத்தவும் டாக்டர் மலர்ந்து செத்து போயிடறான். அப்ப மத்த ரெண்டு பேர் வந்து கத்தி குத்துக்கு அந்த கூட்டு போய் இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு டிவியை காமிக்காங்க. அதுல நம்ம லம்பாடி லாரன்ஸ நியூஸ்ல எல்லாம் பெரிய ஹீரோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் எப்படி இன்னும் நார்மலா இருக்கான் அப்படின்னு கடுப்பாயி அங்க உள்ள இன்னொரு டாக்டர் பிடிச்சி இவனும் எங்களை மாதிரி அதே விஷ போக்கையா நுகர்தான், ஆனா இவன் மட்டும் நார்மலா இருக்கான், நாங்க எப்படி மாறிட்டோம் அப்படின்னு கேட்டனா. சார் எனக்கு என்ன சார் தெரியும், நீங்க என்னத்த வந்து பாத்தீங்கன்னு ஒவ்வொருத்தர் உடம்பும் இந்த மாதிரி விஷ புகைகளுக்கு ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், நீங்க நாரா போயில மாதிரி உடம்பு வச்சிருந்தா இப்படித்தான் ஆகி அப்படின்னு சொல்லமே அவனுக்கு ஒரு அடி கொடுக்கும், அவனும் பீசாயிடறான். டிவியை பார்த்து கோவமா பேச நம்ம கத்தி குத்துக்கந்த நீ எங்க இருந்தாலும் அவனை விட மாட்டோம்ல அப்படிங்க. இங்க நம்ம ஹீரோ அவன் தங்குற இடத்துல வச்சு ஏஞ்சலுக்கு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான். அங்க நம்ம ஜம்போ சர்க்கஸ் ஜாம்பவான்கள் வந்துடுறாங்க. அப்போ அவங்க ஏஞ்சல் இருக்க பார்த்த கத்தி குத்துக்கந்தனும் மேடம் நான் உங்களோட பெரிய ஃபேனு, முதல்ல இவனை முடிச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாரன்ஸ் வந்தவன், என்ன லாரன்ஸ் நீ எங்கள மாதிரி அதே குகையில அதே புகைதான் வந்து பார்த்த, உன்னோட உருவம் மட்டும் அப்படியே மாறாம எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க அண்ணன் நீங்களும் பார்க்க அப்படியே அழகா தானே இருக்கீங்க அப்படின்னு இவன் சொல்றான். இல்ல என்ன நக்கல் பண்றியா, என்ன பண்ணங்கிறத ஒழுங்க உண்மையை சொல்லு அப்படிங்கவுமே நான் ஒன்னும் பண்ணலனே, அந்த குகையில இருந்து வெளியே வர்றப்போ தட்டியா வந்தேன், அப்புறம் ரெண்டு மூணு கருவாள் எடுத்து அப்படியே பச்சையா தின்னேன், பிறகு மறுபடியும் ஒல்லி ஆயிட்டேன், நம்ம திரேஸ்புரத்துல கருவாள் வாங்கி சாப்பிட்டா நீங்களும் நார்மலா ஆயிடுவீங்கன்னு அப்படின்னு இவன் சொல்ல, மறுபடியும் நக்கலால பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்டையடி சில்பா அங்கிருந்து பறந்து வந்து இவனை அடிக்க வரா. ஆனா இவன் நம்ம வைப்ரேஷன் வடிவல் மாதிரி சட்டுன்னு அங்கிருந்து பின்னாடி ஓடிடுறான். இவன் வேகத்தை பார்த்து அவங்க எல்லாம் மிரண்டு போயிடறாங்க. அடுத்தாப்புல அடிதாங்க அல்போன்ஸ் இவனை அடிக்க வரா, அவன்கிட்ட வந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடறான். அப்போ நம்ம ஏஞ்சலு சண்டை நடக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்கா, அப்போ அதுல ஒருத்தன் அடிச்சு அதில் பறந்து போய் கீழே விழுந்துடுறான். ஆனா விழுற நேரம் பார்த்து கரெக்டா நம்ம கத்தி குத்து கந்த அவளை பிடிச்சு கொண்டு போய் சோஃபால படுக்க வைக்கான். அவளுக்கு அடிபட்டுட்டு அப்படின்னு தெரியவுமே நம்ம ஹீரோக்கு வெறியாவ ரெண்டு பேரும் ரெண்டு சைட்ல இருந்து அடிச்சிட்டு இருக்கப்ப கூட இவன் ஒத்தையால சமாளிக்கான். ஆனா இறுதியா நாலு பேரும் சேர்ந்து இவனை அடிச்சு இவன் கையெல்லாம் பிடிச்சு லாக் போட்டு நம்ம கந்தைய முன்னாடி வந்து நின்றுட்டு இல்ல அநியாயமா என் தம்பியை நீ கொண்டுட்ட அதுக்கு பதில் சொல்ற நேரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம கிட்டும் சிட்டும் அந்த பில்டிங் குள்ள வந்துடுறாங்க. இங்க கந்தனும் நாங்க மட்டும் ஜந்து மாதிரி மாறிட்டு இருப்போம், நீ அழகா ஏஞ்சலை தூக்கிட்டு போவியா, நாங்க நார்மலா மாறுறதுக்கு ஒரே மருந்துதான், உன்னோட ரத்தத்தை குடிச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடம்பு கீறதுக்காக கத்தி எடுக்கான். சட்டு சட்டுன்னு அவங்க ரெண்டு மூணு உருண்டைய வீச அதை இவங்க கையால பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே டம்முன்னு வெடிச்சு கண்ணு தெரியாத அளவுக்கு கூசுது. அந்த கேப்ல இவங்க பறந்து வந்து ஒரு ரெண்டு பேருக்கு மயக்க ஊசியை இறக்கிடுறாங்க. அதுல ஒருத்தன் மயங்கி விழுந்துடுறான். நம்ம ஹீரோ லாரன்ஸ் 110 கிலோ தூக்குற லாரன்ஸுக்கு ஒன்னு அடிக்கிறதும் பெரிய விஷயம் இல்ல கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அடிதாங்கி அல்போன்ஸ போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா கிட்டுவாலையும் சுட்டுவாலையும் அந்த ரெண்டு பைபிளுக்கு ஈடு கொடுக்க முடியல. அப்போ அடிதாங்கி அல்போன்ஸ் நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க நம்ம ஹீரோக்கு கோவம் பொத்துக்கிட்டு வர அவன் மூஞ்சி இஞ்செல்லாம் சிவக்குது. அல்போன்ஸ் அலேக்க தூக்கி வீசின நம்ம ஹீரோ கிறுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு கையிலையும் அஞ்சஞ்சு கத்தி எடுத்துட்டு முன்னாடி வந்து நிக்கிறவன் சரட்டுன்னு அதை பாயினான். அதை பார்த்த நம்ம கத்தி குத்து கந்தனும் அவன் உடம்புல வச்சிருந்த கத்தியெல்லாம் எடுத்து பாய சட்டு சட்டுன்னு கத்திகளுக்குள்ளே சண்டை நடந்து அந்த இடமே ரணகலமாகுது. அதுல நம்ம சர்க்கஸ் காரன் ஜந்து ஒருத்தன் மண்டையை போட்டுதான். கந்தன் சாட்ட சில்பா அடிதாங்கி அல்போன்ஸ் மூணு பேரும் அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுறாங்க. கடைசியா தனியா நிக்கல நம்ம ஹீரோ அப்படியே உடம்புல சாக்க கொடுத்த மாதிரி இழுச்சுக்கிட்டே கீழே மலந்துடுறான். அதை பார்த்த ஏஞ்சலு அவனை காப்பாத்தி உடனே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறான். நம்ம சிட்டுவோ இவன் நல்லவன் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நம்ம கிட்டு நல்லவனாலும் இவனும் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஜந்துதான், அதனால நம்ம இவனை ஈஸியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே நேரத்துல நம்ம ஏஞ்சலு அவனை இன்டர்வியூ எடுத்த வீடியோவெல்லாம் உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவ லாரன்ஸ் பத்தின எக்ஸ்க்ளூசிவ் விஷயங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் காமிக்க, ஆஹா இவ விஷயம் தெரிஞ்சவளா இருக்கலன்னு சொல்லிட்டு அவளையும் டீம்ல சாத்துக்கிறாங்க. அப்ப நம்ம லாரன்ஸ் சோதிச்சு பார்த்த டாக்டர்களோ இவன் உடம்புல ஒரு விஷ கிருமி ஒன்னு அட்டாக் பண்ணிருக்கு, ஆனா அதனால இவன் உடம்புல நெகட்டிவா எதுவும் ஆகல, அதுக்கு மாறா சாதாரண மக்களோட பல மடங்கு பவர்ஃபுல்லா மாறியிருக்கான். இவன் உடம்புல உள்ள நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் இவனோட நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படியோ அழிச்சிட்டு வாழ்நாள் ஃபுல்லா அடைச்சு வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்க. ஆனா போலீஸோ இல்ல மக்கள்லாம் இவனை ஹீரோ மாதிரி பாக்குறாங்க, அதனால இவனை பிடிச்சு வச்சுனா பெரிய போராட்டமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமாதான் அங்க வர்ற ஏஞ்சலு வேணா நான் ஒரு ஐடியா சொல்றேன், ஊருக்குள்ள எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி சூப்பர் ஹியூமன்ஸ் கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுன்னு சொல்லிட்டு பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில அவங்கள மாதிரியே சக்தி கொண்டு ஒருத்தன் நல்லது பண்றான்னா மக்கள் குசி அடைவாங்க தானே, அதனால இவனை நம்ம ஒரு ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணுவோம், இவனை வச்சு ஏகப்பட்ட பொருட்களுக்கு விளம்பரம் எல்லாம் பண்ணலாம், நல்லா காசு சேர்க்கலாம், மக்கள் மத்தியில போலீஸ்க்கும் நல்ல பேர் வரும் அப்படின்னு சொல்ல அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷனும் போட்டுருந்தாங்க, நம்ம கிட்டுவும் சிட்டுவும் இவனுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம பய நெஞ்சுமுடி நீக்கும் ஜில்லட்டு எழுப்பி நிப்பாட்டும் டியூன் டியூ மாத்திரன்னு எல்லாத்துக்கும் விளம்பரம் கொடுக்கான். மக்கள் மத்தியில இவனோட பிரபலம் பெருகுது, ஏகப்பட்ட கான்ட்ராக்ட் கிடைக்கி ஆளு எங்கேயோ போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் இவன் வெட்ட வழியில இவனுக்கு அவார்டு கொடுத்துட்டு இருக்கப்போ தூரத்துல அடிதாங்கி அல்போன்ஸ் நின்று பாத்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே கிட்டுவும் அவனை விரட்டிக்கிட்டு போனான், அதுக்குள்ள அவன் காட்டுக்குள்ள காணாம போயிடறான். உடனே நம்ம சிட்டு மாமோ அவங்க ஏதோ பிளான் போடுறாங்க போலருக்கு அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும் பாத்துக்கிடும் அப்படின்னு கிட்டுவும் தயாரா இருக்கான். இங்க நம்ம சர்க்கஸ் ஜாம்பானுகளோ 4-5 டாக்டர்களை ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு போட்டு இவங்களுக்கு
ஆளுங்களுக்கு மாத்து மருந்து கண்டுபிடிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஆளு மண்டையில முடியடியெல்லாம் கொட்டி வித்தியாசமா மாறுறாங்க. கையில எல்லாம் பெருசு பெருசா நகை முளைக்குது. இவங்க இங்க இப்படி அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அங்க நம்ம ஹீரோவோ ஜாலியா விளம்பரம் கொடுக்கறத பார்த்து கத்தி குத்து கந்தனுக்கு வெறியருது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஏஞ்சலு கிட்டு சிட்டு நம்ம ஹீரோ லாரன்ஸ் எல்லாரும் ஒரு பார்ட்டி அட்டன் பண்றாங்க. அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் சிட்டு போய் கிட்டுட்ட மாமோய் நம்ம இப்படி நிம்மதியா இருந்து ரொம்ப நாள் ஆச்சுல, நாளைக்கு எந்த நாள் ஞாபகம் இருக்கா, நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்ல கிட்டுவும் கவலைப்படாத இந்த கேஸை சீக்கிரமா முடிச்சு நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்க. ஆனா சிட்டுவோ நம்ம இதுவரை சண்டை போட்டதுல இவங்க தான் இருக்கிறதுல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க, வேணா நம்ம பேசாம லாரன்ஸ்டே உதவி கேட்கலாமா அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட கிட்டுவோ கர்வம் பிடிச்சவன் அப்ப என்னால ஒத்தையா சமாளிக்க முடியாதுன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல கோவப்பட்டு கிளம்பிடுறான். அதே நேரத்துல இங்க நம்ம ஏஞ்சலோ லாரன்ஸும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளயும் ஒரு மொட்டு ஒன்னு பூக்குது. அடுத்த நாள் வழக்கம் போல இவன் ஒரு விளம்பர சூட்டுக்காக போயிருக்கான். அப்ப அந்த பில்டிங் குள்ள பூந்த நம்ம சர்க்கஸ்காரங்க ஆளுகள் எல்லாம் அடிச்சு ஒரு ரூம்ல போட்டு பூட்டிட்டு நம்ம ஹீரோவை தூக்குறதுக்காக வந்திருக்காங்க. மண்டையில முடியெல்லாம் குட்டி மொட்டையா இருக்கிற கத்தி குத்து கந்தன் பறந்து வந்து முன்னாடி நிக்க அவனை பார்த்த உடனே ஹீரோ பயந்துடுறான். என்ன மொட்டையண்ணே, என் ரத்தத்தாலலாம் உங்களை குணப்படுத்த முடியாதுனே அப்படின்னு சொல்லியுமே இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ரத்தம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சண்டைக்கு போக ஆரம்பிச்சிடறான். அதே நேரத்துல கிட்டு வெளியே நின்றுட்டு இருக்க அங்க வந்த சாட்டை அடி சில்பா இரும்பு சங்கிலியை விட்டு கிட்டுவை தூக்க பாக்குறா. ஆனா நம்ம ஆளு அக்குபங்கல் பாயிண்ட்களை தெரிஞ்ச புருஷலி மாதிரி சண்டை போடுறவன் சக்கு சக்குன்னு இந்தியன் தத்தாமா ரெண்டு மூணு வருமக்கள பாயிண்ட குத்தவும் அவ கைகால் விளங்காத மாதிரி நின்றுதா. உள்ள கத்தி குத்து கந்தனும் லாரன்ஸும் கொடூரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இரு நான் அந்த கந்தனை போய் முடிச்சிட்டு உன்ன வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பவுமே தான் தோத்துட்டோங்கிறத ஏத்துக்க முடியாத நம்ம சாட்டை அங்க கொட்டி கிடந்த பெட்ரோல்ல அவ நகத்தால கேறி நெருப்ப வர வச்சு அங்கேயே அவ டம்முனு வெடிச்சு சதறிடுறா. ஆனா அதுக்குள்ளயும் இங்க கத்தி குத்து கந்தனும் மெண்டல் பய இவன் ரத்தத்தை குடிச்சாதான் இவன் குணமாவாங்க நம்பிக்கையில நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு அவன் தோல்பட்டையை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிடறான். ஆனா உடம்பு சரியாவல, அதுக்கு மாதா இவன் மூஞ்சில இன்னும் தான் நரம்பு புடச்சுக்கிட்டு வருது. கோவத்துல மதம் பிடிச்சவன் தரையெல்லாம் காலால மிதிச்சு உடச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த நம்ம சிட்டு ஒரு ஷார்ட் கன் வச்சு அவனுக்கு ரெண்டு மூணு குண்டை இறக்கிட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்தி தூக்கிட்டு போறா. இவ சுட்டுமே அவன் சாவாம நிக்கிறத பார்த்த நம்ம சிட்டு மாமாவே அப்படின்னு கத்த நம்ம கிட்டு அங்க பறந்து வரான். அந்த கேப்ல இவ ஹீரோவை தூக்கிட்டு போயில அம்மா நீங்களும் வாங்க நம்ம ஓடிடலாம், இவன் கூட சண்டை போட்டு உங்களால ஜெயிக்க முடியாது அப்படிங்க. நீ போச்சுட்டு இவனை முடிச்சுக்கிட்டு வந்து உன் கழுத்துல தாலியை கட்டுறேன் அப்படின்னு அவன் கெத்தா நிக்கான். உடனே கந்த அட்டாக்க ஸ்டார்ட் பண்ண அதை பார்த்த நம்ம சிட்டுவோ மாமாக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டுட்டு வர்றா. அந்த கேப்ல அங்க வந்த அடிதாங்கி அல்போன்ஸ் நம்ம ஹீரோவை தூக்கி நீ ஒரு உதவா கரல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பில்டிங் விட்டே வெளியே வீசிடுறான். கையால கம்பியை பிச்சு அல்போன்ஸ் நம்ம சிட்டுவ கீழே மிதிச்சு தள்ளி சங்கிலே ஒரு ஏந்தி ஏந்தி அவளை தூக்கி வெளியே வீசிடுறான். அதே நேரத்துல கத்தி குத்து கந்தனும் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜந்துவா உருமாற இதுக்கு மேல இங்க இருந்தா ஒப்பேதாதுன்னு சொல்லிட்டு கிட்டு வெளியே ஓடி வந்து அவன் ஆளை தூக்கிட்டு கார்ல ஏத்திட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு போலீஸ் அங்க வராங்க. ரூம்ல அடப்பட்டு இருந்த ஏஞ்சலை வெளியே திறந்து விடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா அந்த பில்டிங்கே எரிஞ்சு தீக்கிரையா கிடக்கு. இங்க நம்ம கிட்டு சிட்டுவ கார்ல ஏத்திட்டு போயிட்டு இருக்கப்போ அவ செத்து போயிடுறான். நம்ம ஹீரோ லாரன்ஸ் மயங்கி கிடக்க அவன் உடம்புல அக்குபங்கச்சர் ஊசி எல்லாம் யாரோ குத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில முடிச்சு பார்த்தா அவன் ஃபுல்லா சரியாயிடுறான். அந்த ரூம் விட்டு வெளியே வந்து பார்த்தா அங்க நம்ம கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். இறந்து போன அவனோட காதலியோட உடம்பை எரிச்சுக்கிட்டு அதே நின்று பார்த்துட்டு இருக்க இவன் நம்ம ஹீரோ வரவும் இனிமேலே எனக்கு இந்த பொழப்பெல்லாம் வேண்டாம்ல, நல்லது கெட்டது இனிமே நான் எதை பத்தி கவலைப்பட போறது இல்ல, நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ போறேன் அப்படிங்க. ஆனா நம்ம ஹீரோவோ உங்க காதலி இதுக்காக தான் இறந்தே போயிருக்காங்க, அவ்வளவு ஈஸியா எப்படி விட்டு கொடுப்பீங்க, இந்த கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு எனக்கு நீங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோமே. அவன் காதலி இவன்ட்ட சொன்ன அதான் ஒரு வார்த்தைக்காக அவன் நம்ம லாரன்ஸுக்கு உதவி பண்ணலாம்னு முடிவு பண்ணிடுறான். உன் சக்திகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் நான் உனக்கு சொல்லிதானே அப்படின்னு சொல்லி இவனுக்கு குங்ஃபு பயிற்சிகள்லாம் கொடுக்கான். இவனோட கத்தி வீசுற திறமையை இன்னும் ஷார்ப்பாக்குறான். காட்டுக்குள்ள இவனுக்கு சீக்கிரம் ட்ரைனிங் நடந்துகிட்டு இருக்க அங்க ஊருக்குள்ளயோ மொட்டையன் கத்தி குத்து கந்த அவன் ஆளுகளோட சேர்ந்து ஊரே நாசமாக்கிட்டு இருக்கான். பயோகெமிக்கல் பத்தி ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கிற அது சயின்டிஸ்ட் வேற அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நியூஸ்ல எல்லாம் பரவுது. அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ அல்டிமேட் வெப்பனா ட்ரெயின் ஆயிட்டு இருக்கான். நம்ம ஏஞ்சலுக்கோ லாரன்ஸ் என்னன்னா எங்க போனானு எந்த ஒரு தகவலும் இல்ல. அவன் செத்து போயிட்டான் தான் எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டே அவன் வருத்தப்பட்டு உட்காந்துருக்கா. பழைய ஞாபகங்களை அவன் நினைச்சு பார்க்க அங்க ஒரு மெலடி சாங்க வேற வைக்காங்க இந்த படத்துல. அப்ப திடீர்னு அவளுக்கு ஒரு போன் கால் வந்து யாருன்னு எடுத்து பார்த்தா நம்ம கத்தி குத்து கந்த என்ன ஏஞ்சலு என்ன மறந்துட்டியா, உன் ஆளு லாரன்ஸ் நான் கொண்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டேன் ஆனா நான் தான் நரகத்துல கிடக்கேன், என்கிட்ட இப்போ கையில அள்ள முடியாத அளவுக்கு காசு பணம் இருந்தாலும் ரொம்ப தனிமையா இருக்கேன், உன்னோட காதல் தான் என்ன சரி பண்ணும் அப்படின்னு சொல்ல தனியாவே கடந்து செத்து போல செத்த மூதி அப்படின்னு சொல்லிட்டு இவ போனை வச்சிடறா. ஆனா அவனும் உன்னை கண்டுபிடிக்காம விடமாட்டம்ப அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறான். அடுத்த நாள் நம்ம ஏஞ்சலு அவளாவே போலீஸ்ட போய் ஒரு ஐடியா கொடுக்கா. ஆனா போலீஸோ அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பயப்படுறாங்க. நீங்க உங்களையே ஒரு இறையா வச்சு அந்த கத்தி குத்து கந்தனை வெளியே கொண்டு வரேன்னு சொல்றீங்க, ஆனா அப்படியே அவன் உங்களை தேடி வந்தாலுமே அவனை பிடிக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கான்னு தெரியல மேடம் அப்படின்னு சொல்ல அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவளே கத்தி குத்து கந்தனுக்கு போன போட்டு நீ இனிமே எங்கேயும் தேட வேண்டாம், நாளைக்கு என்னோட பிறந்தநாள் என்னோட பிளாட்ல தான் இருப்பேன், அங்கேயே வந்து நீ என்னை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. அடுத்த நாள் நைட்டு அவ இருக்கிற பிளாட்டை சுத்தி உள்ள பில்டிங்ல போலீஸ் ஸ்னைப்பர் துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு நிக்காங்க. பைனாகுலர்லாம் வச்சு ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல் ஏரியாவை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஹல்க் மாதிரி ஏதோ ஒரு பில்டிங்ல இருந்து தாவி குதிச்சவாதான் அடிதாங்கி அல்போன்ஸ். அங்க இருக்கிற போலீஸ்கள்லாம் அடிச்சு தூக்கி போட்டுட்டு ஆளு காணாம போயிடுறான். அந்த கேப்ல நம்ம கத்தி குத்து கந்த நம்ம ஹீரோனோட வீட்டு கதவெல்லாம் உடச்சுக்கிட்டு உள்ள பூந்துறான். ஒரு சைடு அல்போன்ஸ் பூந்துற இன்னொரு சைடு கந்த கையில புக்கையோட
நிக்கான். செல்லமே இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்னு சொன்னியே, அதான் மாமா உனக்கு பூ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீட்ட. உனக்கு காதல்னா என்னன்னு தெரியுமால, என் ஆளு லாரன்ஸ் இப்ப என் கூட இல்ல, ஆனா அவன் கூட நான் பேசி சிரிச்ச ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் காதல், இனிமேல் எனக்கு வாழ்க்கையில வாழ்றதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி ஜன்னலோட சேர்த்து தள்ளி அவளும் கீழே விழுறா. ரோட்ல போய் முட்டி சாவதற்கு முன்னாடி சடார்னு அங்க வந்த நம்ம லாரன்ஸ் நம்ம ஹீரோ என காப்பாத்தி தூக்கிட்டு போயிடறான். கூடவே விழுந்த கந்தன் சேஃபா லாண்டாயிரான். அங்க இருந்து பாஞ்சு வந்து ஹீரோட நெஞ்சிலே ஒரு மிதி மிதிச்சு பறக்கூட்ட அவன் ஏஞ்சல தூக்கிட்டு ஒரு லாரி மேல ஏறி எஸ்கேப் ஆகிறான். இங்க ஏஞ்சல வீட்டுல தனியா இருந்த அடி தாங்கி அல்போன்ஸ நம்ம கிட்டு வந்து அடிச்சு சண்டை போடுறான். ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்கு. சிலிண்டர் கேஸ் அந்த வீடு ஃபுல்லா பரவ. அப்போ கையில வச்சிருந்த ஒரு பாட்டில கொண்டு லைட்ல அடிக்கவும் அந்த இடமே டம்முன்னு வெடிச்சு செதல்து. அல்போன்ஸோட சேர்ந்து நம்ம கிட்டவும் அல்பாய்ஸ்ல போயிடறான். இங்க நம்ம லம்பாடி லாரன்ஸ் லாரி மேல ஏறி எஸ்கேப் ஆயிட்டு இருந்த கத்தி குத்து கந்தனை விரட்டி போய் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஆனா நம்ம மொட்டையன் நம்ம ஹீரோவை நோக்கி கத்திய வீசிடுறான். அதை பார்த்த ஏஞ்சலு உள்ள ஓடி வந்து அவ உயிரை கொடுத்து நம்ம ஹீரோ உயிரை காப்பாத்திடுறான். அதை பார்த்த மொட்டையனோ, என்னவே ஏஞ்சலு, நான் உனக்காக என்னமோலாம் பண்ண தயாரா இருந்தேன், ஆனா இவனுக்காக இப்படி உயிரையை கொடுத்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ கடுப்பான நம்ம ஹீரோவோ கீழே கடந்த ஒரு கண்ணாடி எடுத்து சுயங்கனு வீச அது சில்லி சில்லியா நொறுங்கி மொட்டையனோட மூஞ்சல போய் குத்திடுது. அங்கே டம்னு வெடிச்சு பீஸ் ஆயிடுறான். கரெக்டா போலீஸ் எல்லாம் கிளைமேக்ஸ்ல வந்து ரவுண்ட் கட்டி நிக்காங்க. அப்ப வழக்கம் போல செத்த மாதிரி நடிச்ச நம்ம ஹீரோயினு அவளை சீக்கிரம் நான் செத்துருவேன்னு நினைச்சால அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே முடிக்க அதோட இந்த படம் முடியுது. இன்னைக்கு பார்த்த இந்த ஃபேண்டசி திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட ஆதரவு தெரிவிங்க. இந்த மாதிரி விஷ புகையை நுகர்ந்தா சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த கோவக்குள்ள போக தயாரா இருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.